யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்கன்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே இந்த இடத்துக்கு வரலாம். ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட காடு மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஒரு 100 வருஷத்துக்கு மேலான மரங்கள்லாம் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. அது இங்கே நம்ம ஊர்லேயோ நம்ம காடுங்களும் இல்லாத ஒரு அதிசயமான மரங்கள்லாம் வந்து இந்த பூங்காவில் நிறையா இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 100% யாருக்கானதுன்னு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கானது, நல்லா விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி இதை செஞ்சுருக்காங்க. எப்பயுமே வந்து கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது இந்த இடத்துல, அதனால் வந்து உள்ளே இறங்கி வந்தாவே நம்முடைய மனசே ஒரு மாதிரி சாந்தமாக இருக்கிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ளே வந்தீங்கன்னா வெளியே போகும்போது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. பொதுவாக வந்து வீட்டு விட்டு வெளியில் வர்றது அப்படின்னாவே வெவ்வேறு இடங்களுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அவங்களே அறியாமல் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து இயற்கையை தான் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு முழுமையான தீர்வு அந்த இயற்கைக்கிட்ட தான் இருக்குது. வாலண்டியாக போயிட்டு நான் வந்து டென்ஷனை ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இயற்கையோடு ஒன்றி போனால் தான் மனிதனோட உணர்வுகளையே வந்து மனுஷனால் புரிஞ்சிக்க முடியும். எல்லாமே செயற்கையாக மாறிட்டு இந்த காலத்தில் இந்த மாதிரி இயற்கையான தாவரங்களோடும் இயற்கையான பூக்களோடும் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பார்க்குறது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது.